கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு மலை ஏறுறது. இது வந்து இந்த கோட்டையோட முடிஞ்சுதான் போக போறேன். ஏணிப்படி ஆடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு பிடிப்பு இல்லை. எனக்கு கீழே இருக்கிறது ஒரு பதில் குறிதான். அறுபத்தி எட்டாவது மடாதிபதி மகா பெரியவர். இந்த மாதிரி கீரல் ஓவியம் இருக்கிற இடத்துல வந்து கல்வெட்டுகள் இருக்கிறது வந்து சகஜம். வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து திண்டிவனத்திலேருந்து பெருமுக்கல்ன்ற ஊருக்கு வந்திருக்கோம். திண்டிவனத்திலேருந்து பெருமுக்கல் வந்து 12 கிலோமீட்டர். இங்கே எதை பார்க்க வந்திருக்கேன்னா, ஆதி மனிதர்கள் வரைந்த கீரல் ஓவியம் மற்றும் சோழர் காலத்து கோவில், பிரிட்டிஷ் காலத்து கோட்டை, அதாவது நவாப் கிட்ட இருந்து பிரிட்டிஷ் கைப்பற்றிய கோட்டை, அப்புறம் வந்து பல்லவர் காலத்து வட்டெழுத்து, 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் காலத்து வட்டெழுத்து, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த கோட்டைக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. இந்த வழியாக நம்ம ஏற போகிறதில்ல, இறங்க போகிறோம். இது வந்து தொல்லியல் துறையில் சமீபத்தில் போட்டப்பட்ட வழி. இன்னொரு வழி இருக்குது, அது வந்து பெரிய வழி. அந்த வழியை தான் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. வாங்க அந்த வழியில் போகலாம். கல்லாலான விநாயகர் இருக்காரு. இந்த விநாயகரோட சிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து நாயக்கர் பீரியடில் தான் வந்து இந்த விநாயகர் செய்திருப்பாங்க. ஏன்னா சோழ பீரியடில் பண்ணுறதுக்கு இந்த விநாயகர் வாய்ப்பு இல்லை. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போர் நடந்தப்ப அழிஞ்சிருக்கு. இந்த ஒரு விநாயகர் சிலையை வச்சே சொல்லலாம், மேலே வந்து பெரிய பெரிய சிலைகள் இருந்ததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம 2வது வழிக்கு வந்துட்டோம். இந்த 2வது வழி ஏறி தான் நம்ம வந்து அந்த கீரல் ஓவியத்தை பார்க்க போகிறோம். கீரல் ஓவியத்தையும் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம வந்து அந்த மலை மேலே இருக்க கோயிலையும் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வழியாக தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா காலை நேரம், நல்லா சூரியன் வந்து மேலே எழ ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருக்குது. வாங்க நடந்து போய் பார்க்கலாம். வந்து நம்ம பாதி தூரம் தான் வந்திருக்கோம். இந்த படியும் பார்த்தீங்கன்னா வந்து செங்குத்தாக இருக்குது. இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மலை ஏறுறது. மலை மேலே இருக்கிற மரத்துக்கு எப்பயுமே ஒரு அழகு தனி தான். இங்கே வந்து ஒரு மரம் இருக்குது, அது நல்லா அழகாக பூத்து இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சி இருக்குது. இப்போ நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வழி, குறுகலான வழி ஆயிடுச்சு. இதுக்கு இதை கடந்து தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. கஷ்டப்பட்டு தான் இந்த மலை ஏறிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போகிற பாதி வழியில் நின்றுட்டுருக்கோம். இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் வந்து எனக்கு பிடிச்சமான மரம். நான் நிறைய வாட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எப்பயுமே பார்க்கும்போது ஒரு புல் இருக்கும். இந்த மரம் பாருங்கள், இந்த புல்லுக்கு வந்து உயிர் கொடுக்குது. இந்த இடத்துல கிபி 906ஆம் ஆண்டு 66வது மடாதிபதி, காஞ்சிபுரத்து 66வது மடாதிபதி சந்திரசேகர் வந்து வந்து தியானம் பண்ணுறாங்க. அப்போ அவரை பார்க்குறதுக்கு ஒரு பையனும் ஒரு பெரியவரும் வராங்க. அந்த பையனை பார்த்தோன்னே சந்திரசேகருக்கு வந்து பிடிச்சி போகுது. அந்த பையனை வந்து காஞ்சிபுரத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த பையன் வந்து திருப்பி எங்கேயுமே போகல, காஞ்சிபுரத்துலேயே தான் இருக்காங்க. அவரு தான் இந்த பாரதமே போற்றும் 68வது மடாதிபதி மகா பெரியவர். மலை மேலேருந்து பார்த்தா இந்த கோயில் அழகாக இருக்குது. இந்த கோயில் வந்து அம்பாள் கோவில். இந்த கோவிலில் தான் வந்து பாண்டியர்களோட கல்வெட்டு, 2 கல்வெட்டு இருக்குது. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவரோட கல்வெட்டு இருக்குது. சோழர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு பாண்டியர்கள் இந்த பக்கம் வந்திருப்பாங்க. ஒரு 300-400 வருஷமாக சோழரோட ஆட்சி காலத்திலே இந்த மக்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க. பாண்டிய மன்னன் வரும்போது அவங்க பாண்டியரை எப்படி பார்த்துருப்பாங்கன்றது நமக்கே ஒரு வியப்பாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பாண்டியர்கள் வந்து ஒரு 300-400 வருஷமாக இந்த பக்கம் ஆதிக்கம் செலுத்தலை, இந்த நடுநாட்டில் ஆதிக்கம் செலுத்தலை. அவங்க எல்லாமே தென்பகுதியில் தான் இருந்தாங்க. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இந்த இடத்த பார்த்து என்ன நினச்சிருக்கலாம், அதுதான் இப்போ வந்து நம்ம நினைக்க தோணுது. அவரோட பார்வை எப்படி இருந்திருக்கும், ஒரு வியப்பாக தான் இருக்குது. நம்ம வர வழியில் பெரிய பாறை இருக்குது. இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு வந்து 20 வரி கொண்ட கல்வெட்டு. இது வந்து முதலாம் குலோத்துங்கனின் கல்வெட்டு இருந்து. இது பாருங்கள், குலோத்துங்கனோட பேர் இருக்குது. அடுத்து இந்த ஊர் பாருங்கள், பெருமுக்கில் இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஊருக்கு கொடுத்த தானங்கள் மற்றும் வந்து சாவா 3 ஆடு பசு, அதை கொடுத்ததை பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த பசுன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கல்வெட்டு வந்து இந்த காலத்தையும் நல்லா படிக்க முடியுது. இது குலோத்துங்கனோட கல்வெட்டு. நம்ம ஏறி வந்த மலை ஒன்றும் ரொம்ப அடர்த்தியான மலைலாம் கிடையாது. ஒரு சின்ன மலை தான், சின்ன ஒரு குன்றுன்னு கூட சொல்லலாம் இந்த குன்று. இங்கே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது. இப்போ உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பூச்சியோட சவுண்டு,
இந்த சவுண்டு தான் ஃபுல்லாக கேட்டுட்ருக்கு. நமக்கு இந்த பூச்சோட சவுண்டுக்கு நடுவில் தான் நம்ம ஏறிட்டுருக்கோம். ரொம்ப மிரட்டலாம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பறவை வந்து நம்மக்கிட்ட வந்து பறந்துட்டுருக்கு பாருங்க. தெரியுதுங்களா பறவை? இது மாதிரி நிறைய பறவை, பட்டாம்பூச்சி, பூச்சி, இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழ்நிலை தான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கோம் நம்ம. மலையேறி போகும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு மரம் இருக்கு பக்கத்துல, பார்த்தீங்கன்னா மலைன்னு சொல்ல முடியாது, அது இன்னமும் கல்லுலாம் வந்து வானத்துல இருந்து விழுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கல் மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நம்ம ஏறப்போம். இப்போ வந்து நம்ம பார்க்குற பாதை வந்து ஒரு கோட்டையை சுற்றி வர பாதை. இந்த கோயில் வந்து ஒரு கோட்டையும் கட்டியிருக்காங்க கோயிலை சுற்றி. இது வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து இந்த கோட்டை கட்டியிருப்பாங்க. அதுக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இந்த வழி பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் வந்து பயன்படுத்துது, அதாவது கோட்டையான பிறகு போர் வீரர்கள் வந்து பயன்படுத்துது. முன்னாடி நம்ம வந்தது வந்து பொதுமக்கள் திருவிழா காலங்கள், கடவுள் வணங்கிறதுக்கு அந்த மாதிரி வந்தாங்க. இது வந்து கோட்டையாக இருக்கும்போது பயன்படுத்தின பாதை. கொஞ்சம் இப்போ இந்த பாதை வந்து அடைஞ்சு போயிடுச்சு. இந்த பாதையை தான் நம்ம பார்க்குறோம், வாங்க பார்க்கலாம். நான் சொன்னேன்ல அந்த விஜயநகர பேரரசோட அந்த சின்னங்கள் இருக்குது பாருங்க, இந்த அன்னப்பறவை அந்த சின்னங்கள்லாம் இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போகிற வழி. இப்போ வந்து இந்த வழி வந்து அடைஞ்சிடுச்சு, ஃபுல்லாக வந்து முள் காடு அந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இப்போ வந்து இந்த வழியாக தான் நடந்து வந்தோம். இந்த வழி நடந்து வந்தோடனே இப்போ மலையோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இது மலைனா உங்களாலே நம்ப முடியாது, ஒரு சமதள பகுதி மாதிரி தான் தெரியுது. ஏறி வந்த மலை மாதிரியே தெரியல நமக்கு, சமதள பகுதி தான். இந்த சமதள பகுதியில் பார்த்தீங்கன்னா கோவில் பின்னாடி இருக்குது. ஃபஸ்ட்டு தெரியுது, சின்னதாக தெரியுது, ஆஞ்சநேயர் கோவில். அடுத்து தெரியுதான் வந்து சிவன் கோவில். அவர் பேர் வந்து முக்தியாலீஸ்வரன் பேர். இதுக்கு அடுத்து தான் நம்ம அந்த கீரல் ஓவியம் பார்க்க போகிற இடம் வந்து இந்த வழியில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து மலையோட நடுப்பகுதியில் நின்றுட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வடிவ ஷேப்பில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது, அது வந்து சோழர் காலத்து கோயில். அதை சுற்றி மதில் சவர் இருக்குது. உங்களுக்கே சந்தேகம் வரலாம், சோழர் காலத்து கோயிலை சுற்றி எப்படி ஒரு கோட்டை மாதிரி அமைப்புன்ட்டு. இது விஜயநகர பேரரசு மற்றும் நவாப் காலத்தில் கோட்டையாகவும் பயன்பட்டுச்சு. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கி மேடு. இந்த இடத்துல தான் பீரங்கி வச்சுருந்தாங்க. இந்த கோட்டையை சுற்றி மூணு இடத்துல பீரங்கி இருக்குது, நம்ம அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த பீரங்கி மேடு பக்கத்தில் தான் சின்ன வழி இருக்குது. இந்த சின்ன வழியில் தான் போயிட்டு அந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கீரல் ஓவியத்தை பார்க்க போறோம். ஏணிப்படி இருக்கு. இந்த ஏணிப்படி இறங்கி தான் வந்து நம்ம கீழே போக போறோம். இந்த ஏணிப்படி கொஞ்சம் ஆபத்தான நிலையில தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம பொறுமையா இறங்க போறோம். நான் ஏணிப்படி ஆடுற மாதிரி தான் இருக்கு, ஏன்னா ஒரு பிடிப்பு இல்லை. படியிலேருந்து நான் இறங்கிட்டேன். இப்போ இதுதான் அந்த குகை, நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, இதுதான் அந்த குகை. இப்போ அந்த குகைக்குள்ளார போகிறோம். மிரட்டலான இருட்டு, பூச்சிகளோட சத்தம், இதுக்கு நடுவில் தான் நம்ம குகைக்குள்ளார நுழைகிறோம். நான் குகைக்குள்ளார நின்றுட்டுருக்கேன். சொல்லவே முடியல வார்த்தையால், அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்குது. ஏன்னா இதோட இந்த நீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் வந்து வடிஞ்சிருக்கிறதுனால அந்த ஈரப்பதம், அந்த காற்றுல வர்ற ஈரப்பதம் வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப குளுமையாக இருக்குது. அப்படியே இந்த இடத்துல இருந்துடலாமான் இருக்குது நமக்கு. இது வந்து ஒரு இருட்டான ஒரு குகை தான். இந்த குகைக்குள்ளே தான் 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கீரல் ஓவியங்கள், பாறை கீரல் ஓவியங்கள், பெட்ரோக்ளிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே 12 இடத்துல தான் இருக்குது, தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் இருக்குது. அந்த 2 இடம் வந்து கொல்லூர்ன்ற ஊர் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ ரொம்ப நாளாகவே பெருமுக்கள் தான் பாறை ஓவியங்களை தாங்கிய இடமா இவ்வளோ நாளாக பெருமையில் இருந்தது. இப்போ அது வந்து அந்த பெருமைக்கு இன்னொரு இடம் வந்து சேர்ந்துருக்கு தமிழ்நாட்டில், அது வந்து கொல்லூர். இந்த இடத்த வந்து நான் முடிஞ்சுதான் போகிறேன். நான் இது வந்து நிறைய நாள் வந்ததுனால எனக்கு பழக்கமாக இருக்குது. ஆனால் மற்றவங்க யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா பார்த்து வரணும். இப்போ உள்ளார போயிட்டோம். இப்போ நம்ம பார்க்கறது தான் அந்த கீரல் பாறை கீரல் ஓவியம். இது வந்து பார்த்தீங்கன்னா மனித தலை, ஒரு கை, ஒரு கால் அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் வந்து இங்க இருக்கு. அடுத்த கீரல் ஓவியம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பெருக்கல் குறி மாதிரி போட்டிருக்காங்க. இந்த கீரல் ஓவியம் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா
ஒரு நீட்டு கோடு, அப்புறம் இங்க வந்து ஒரு இப்ப வந்து வி ஷேப் மாதிரி இருக்கு. ஒரு கத்தின்னு வச்சுங்களேன், தோ ஒரு கத்தி, இதோ ஒரு கத்தி, இந்த மாதிரி ரெண்டு கத்தி இருக்கு. இங்கே வந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு பெருக்கல் குறியீடு இருக்கு. இந்த பாறை ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா கீரல் ஓவியங்கள் தான். நிறைய இது வந்து இது பதிவு பண்ணிருக்காங்க. சில குறிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற கீரல் ஓவியமும் எஜிப்ட்ல இருக்கிறது ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இடக்கல் கேவ், கேரளாவில் வந்து வயநாட்டில் இடக்கல் கேவ்னு இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரல் ஓவியம் இருக்கு. அங்கேயும் மலையாள வட்டெழுத்துக்கள், தமிழ் பிராமி, இந்த வந்து கல்வெட்டு இருக்கு. இந்த இடத்துல ஏதாவது கல்வெட்டு இருக்காதா என்ன, அதையும் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த மாதிரி கீரல் ஓவியம் இருக்கிற இடத்துல வந்து கல்வெட்டுகள் இருக்கிறது வந்து சகஜம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு இல்ல 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் காலத்து கல்வெட்டு இருக்கு. இது வந்து வட்டெழுத்து. வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போத்தரசன் அப்படின்னு ஒரு மன்னனோட பேர் மட்டும்தான் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது பழைய காலத்துல நீங்க பா மாதிரி கூட வச்சுக்கலாம், இதை வந்து போ அப்படின்னு படிச்சுக்கலாம். இது வந்து ரா அப்படின்ற ஒரு வட்டெழுத்தை வந்து குறிக்கிறது. இங்க இந்த மூணு எழுத்து மட்டும்தான் இருக்கு. இந்த வட்டெழுத்து வந்து நிறைய செய்தி பேப்பர்ல வந்திருக்கு, இதை ஆவணப்படுத்திட்டாங்க. ஆனா வீடியோ வடிவுல முதல் முதல் நம்ம சேனல் தான் வந்து இந்த வட்டெழுத்தை கரெக்டா வந்து நம்ம படிச்சு காட்டியிருக்கோம் நேயர்களுக்கு. இது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமையா தான் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த பாறை ஓவியத்தை பார்த்தோம். இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு அபாயகரமான பள்ளம் தான் இருக்கு. மத்தவங்க யார் வந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து தான் வரணும். இது எனக்கு பழக்கப்பட்ட இடம்ன்றதுனால நான் வந்து கிட்ட வந்திருக்கேன். மத்தவங்க வந்தீங்கன்னா நீங்க தூரத்துல இருந்தே பாருங்க. இப்ப கீரல் ஓவியம் பார்த்துட்டோம், மேல போய் சோழர் கட்டிய கோயிலை பார்க்கலாம் வாங்க. இந்த அம்மிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மற்றும் ஆங்கிலேயர்ல இருக்கும்போது அந்த படைக்காவான உணவுலாம் தயாரிக்கும்போதுக்காக இது வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்பயும் வந்து இந்த கல் அழகாக இருக்கு. ஆனால் இது வந்து பிற்காலத்தில் செஞ்ச கல் அமைப்பெல்லாம் இது. சென்னையில் ஒரு சிற்பம் இருக்கு, இது வந்து மயில் பாம்பு, இது வந்து கண்டிப்பாக முருகரோட சிற்பமாக தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலம் அந்த காலத்தில் செஞ்ச ஒரு கல் அமைப்பு. இது கண்டிப்பாக சோழ பீரியட் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்துலேருந்து தான் வந்து தண்ணி எடுப்பாங்க மக்கள் வந்து திருவிழா காலங்களில் தண்ணி குடிக்கிறதுக்கும், அடுத்து வந்து கடவுளை வணங்கும் போது வந்து நீர் எடுக்கிறதுக்கு இந்த குளத்தை வந்து பயன்படுத்தினாங்க. போர் வீரர்கள் பிரிட்டிஷ் மற்றும் ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது இந்த குளத்தை பயன்படுத்தினாங்க. இதில் இருக்கிற நீர் வந்து சில நாளில் வத்திடும், ஆனால் பக்கத்தில் ஒரு சுனை இருக்கு, அங்கே தான் வந்து தண்ணி வத்தாது. பெருமக்களை பற்றிய வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக இருக்குது. பார்ட் 1 வந்து முடிஞ்சிடுச்சு. பார்ட் 2ல என்ன இருக்க போதுன்னா, சோழல் கட்டிய கோவில், அதில் வந்து பாண்டியர் கல்வெட்டு, அப்புறம் இங்கே நடந்த 6 முறை நடந்த போர், அப்புறம் இந்த கோட்டை அழிந்த வரலாறு, அதுதான் வரப்போகுது. மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். எண்ட் கார்டில் இருக்க பார்ட் 2 பாருங்கள்.